ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த இனிய இரவில் இந்த அருமையான பதிவை கேட்டுவிட்டு தூங்கு செல்லமே. நாளை உனக்கான நாள், வெற்றியை தரும் நாள். உனக்கு நல்ல செய்தி பிறக்கும் காலையிலேயே தெரியும். அது இன்ப அதிர்ச்சியாக இருக்கும். காத்திரு செல்லமே, அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ நினைப்பது சாயி என் தன்னம்பிக்கையை தடுமாறுது. ஏன்னா நான் நிலை குலைஞ்சு விடுவேன்னு நினைச்சு மற்றவங்க என்னை பார்த்து ஏளனை செய்யறாங்க. மனம் நொந்து உடல் சோர்ந்து போயிருக்கிறேன். தேற்றுவதற்கு யாரும் இல்லாமல் தத்தளிக்கிறேன். போற்றியவர்கள் தூற்றவும், நம்பியவர்கள் விலகவும், விரும்பியவர்கள் வெறுக்கவும் ஏற்ற சூழல்களை உருவாக்கிவிட்டார்கள். கஜேந்திரனை போல கூட கத்த முடியாமல் துக்கத்தால் அடைபட்ட தொண்டையுடன் மனசுக்குள் கதறுகிறேன் என்று புலம்புகிறாய். அன்பு செல்லமே, என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிர்கதியாக்க மாட்டேன் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். பாரு செல்லமே, பொறுத்திருந்து பார். நீ துயரத்திலிருந்து விடுபட போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன். வருத்தப்படாமல் இரு. முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாக இப்போது நிறைய அனுபவித்து வருகிறாய். பல இழப்புகள், உறவுகள் இடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகள் என உனக்கு கஷ்டங்கள் சொல்ல வார்த்தையே இல்லை. உண்மைதானே? உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான் தான். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பதும் எனது பொறுப்பு. உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கஷ்டத்தை நீ துரத்தாதே. அது உன் கர்மாவை நீக்க சாயப்பா உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம். கஷ்டங்கள் ஏற்படுத்தும் வலியை மட்டும் நீ தூக்கி எறிந்து முன்னேற உதவும். ஏணியாக நீ வடிவமைத்துக் கொள். நிச்சயம் அது உன்னை உயரத்தில் வாழ வைக்கும். உன்னை பொறுத்தவரை எல்லாமே உன் சாயப்பாவின் கணக்கு தான். என்ன நடக்க வேண்டும், எப்போது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் உன் மனதிற்கு நல்லதாகவே நடக்கும். பயப்படாதே. வாழ்வில் எனக்கென்று தேற்றுவார் யாரும் இல்லை. என்னை முன்னேற்றமடைய செய்ய எந்த சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே செல்லமே. சூழ்நிலையும் முன்னேற்றமையும் ஏற்படுத்துவது அல்ல, உருவாக்குவது. இதை முத நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. அதை நான் உருவாக்கி உள்ளேன் உனக்கு. நீ கவலை கொள்ளாதே. வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும். இனி நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்பு. நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்துக்கொள். உன் சூழ்நிலைக்கான தேவைகள் எல்லாமே சரியான நேரத்தில் தேடி வரும். உன்னை விட்டு நான் என்றும் விலக மாட்டேன். துணையாய் இருப்பேன், பாதுகாவலனாக இருப்பேன், பக்கபலமாக இருப்பேன். உனக்கு நிச்சயம் நீ நல்ல திருமண வாழ்க்கையை பெறுவாய். வாழ்க்கையில் வசந்தமான நேரம் அமையப் போகிறது. இது நிச்சயம் சத்தியமாக நடக்கும். நீ கேட்டது எல்லாமே நடக்க தொடங்கிவிட்டது. அதன் அறிகுறியை காலையிலிருந்தே தெரிந்து கொள்வாய். இனி என்ன கவலை? நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்க தொடங்கும். வருவதை நினைத்து சந்தோஷமாக இரு. ஆனால் உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் குழந்தைத்தனமாக பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறாய். உண்மைதானே? கொஞ்சம் பொறுப்பாகவும் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டும் உன் என்ன ஓட்டத்தினை நிலையறிந்தும் புரிந்து நடந்து கொள். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. அதனால் தான் நீ நல்ல வார்த்தையை கேட்கிறாய். இதை மட்டும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோ. இனி தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க உன்னை வசப்படினாலும் அது உன்னை தீண்டாது. தீண்டவும் விடமாட்டேன். உன்னிடத்தில் உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். முதலில் நீ வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை துளைக்க வைத்து விடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்தில் இருந்து துடைத்து தூர எறிந்து விடு. நிச்சயமாய் உன் நிலை மாறி ஆனந்தமாக வெற்றி பெற்று விடுவாய். வெற்றி பெற்று வாழ்வாய். உன்னை நான் எப்போதுமே நெஞ்சில் சுமக்கின்றேன். உனக்கான நல்ல செய்தியை பரிசளிக்கின்றேன். தொடர்ந்து உனக்கு மேலும் நல்ல செய்தியே வரும். எதிர்பார்த்து கொண்டே இரு. மகிழ்ச்சியோடு இரு. உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்காகவே உன்னை வந்து நிச்சயமாக சேரும். அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. விரைவில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துடன் உன்னை வந்து சேரும். உன்னை என்றும் கைவிட மாட்டேன். ஆம் செல்லமே, நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.